வெல்கம் பேக் டு எம்கே விஷன் தமிழ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பேச போகிற படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தாக்கட் அப்படின்ற புது ஹிந்தி படத்தை பற்றி தான். இந்த படம் இப்போ Z5 OTT-ல அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தோட ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவோட இல்லை, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தாக்கட் இந்த படத்தில் வந்து யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கங்கனா ரனாவத், அர்ஜுன் ராம்பால், திவ்யா தத்தா அப்படின்னு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. ரஜினிஸ் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படம் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படமாக எடுக்கப்பட்டிருக்கு. அண்ட் இப்போ இதோட கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். இந்த கதையோட ஹீரோயின் வந்து ஒரு சீக்ரெட் ஏஜென்ட்டாக வந்து இருக்காங்க. ஃபாரின்ல வந்து ஒரு மிஷனை முடிச்சதுக்கப்புறம் இந்தியாவுக்கு வந்து இவங்களை போக சொல்லி ஆர்டர் கொடுக்குறாங்க. ஹீரோயின் வந்து சொல்கிறாங்க, இல்லை எனக்கு இந்தியாவுக்கு போகிறக்கு விருப்பம் இல்லை, அதுக்கு வந்து சில காரணங்கள் இருக்குது, அதனாலே நான் வந்து போகிறக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிறாங்க. ஒரு வழியே நம்ம ஹீரோயினை சமாதானப்படுத்தி இந்தியாவுக்கு வந்து அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ அங்கே வந்து இவங்களுக்கு ஒரு மிஷன் காத்துக்கிட்டு இருக்கு. இந்த படத்தோட வில்லன் அப்புறம் வில்லி ரெண்டு பேருமே வந்து சின்ன பொண்ணுங்களெல்லாம் கடத்தி அவங்கள வந்து வெளிநாட்டுக்கு அனுப்புகிறாங்க. இவங்களை வந்து தேடி கண்டுபிடிக்கும்படி நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஆர்டர் வருது. சோ இந்த ஒரு மிஷனை வந்து இவங்க சக்சஸ்ஃபுல்லா செஞ்சு முடிச்சாங்களா இல்லையா, சோ நம்ம ஹீரோனுக்கும் வில்லனுக்கும் வந்து ஆல்ரெடி ஒரு சம்பந்தம் வந்து இருக்கு. சோ அது வந்து என்ன, இதெல்லாமே தான் இந்த தாக்கட் படத்தோட மீதி கதை அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த படத்துல வந்து ரசிக்கும்படியா என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, படத்தோட ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான். சோ ஒவ்வொரு ஆக்ஷன் சீக்வன்ஸுமே வந்து செம்மையா பண்ணிருப்பாங்க. ஹாலிவுட் தரத்துக்கு அந்த சில ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கு அப்படின்னு யோசிக்காம சொல்லலாம். அந்த அளவுக்கு சூப்பராகவே பண்ணிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து சினிமோட்டோகிராஃபி. சோ சினிமோட்டோகிராஃபி அதே மாதிரி தான் ஹாலிவுட் தரத்துக்கு இருக்கு அப்படின்னு யோசிக்க சொல்லலாம். மீதி எல்லா விஷயங்களுமே வந்து மைனஸ் அப்படின்னு சொல்லி ஆகணும். படத்தோட கதை என்னமோ நல்லா தான் இருக்கு, பட் திரைக்கதையில சுத்தமா சுவாரஸ்யமே இல்லை அப்படின்னு சொல்லி ஆகணும். படம் முழுக்கவே வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கிட்டே இருக்காங்க, ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் டைலாக் பேசிக்கிட்டே இருக்காங்க. எப்படா பேசி முடிப்பீங்க அப்படின்ற மாதிரி தோண வைக்கும். அதுக்கு பதிலாக இன்னும் ரெண்டு மூணு ஆக்ஷன் சீக்வன்ஸ் கூட வச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. இந்த படத்தோட டியூரேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2.5 மணி நேரம். இந்த 2.5 மணி நேரத்துல ஒரு 1/2 மணி நேரம் வந்து அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸுக்காக ஒதுக்கணும்னா மீதி இருக்கக்கூடிய மற்ற இடங்கள்ல கம்ப்ளீட்டா போர் அடிக்கும் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். படத்தோட தொடக்கம் என்னமோ சூப்பரா தான் ஆரம்பிச்சாங்க, அதுக்கப்புறம் போக 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 அப்படியே சோர்வடைஞ்சிரும். ஒரு பாயிண்ட்ல வந்து இது இங்கதான் போய் முடிய போகுது அப்படின்றத வந்து நம்ம ஈஸியாவே கெஸ் பண்ணிடலாம். ஸோ அந்த அளவுக்கு தான் இந்த படத்தை வந்து பண்ணிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து சுமாரா இருக்கிறதுக்கு முக்கிய காரணமா இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஸ்கிரீன் பிளே வந்து நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் வந்து ஒரு ஹாலிவுட் தரத்துக்கு கண்டிப்பா இருந்திருக்கும். ஸோ இப்பவே விஷுவல் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹாலிவுட் தரத்துக்கு தான் இருக்கு, பட் இருந்தாலும் கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி காட்டியிருந்தா இன்னும் இந்த படம் வந்து சூப்பராகவே வந்திருக்க அதிக வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா அபோவ் 18+ ஒரு படம் தான். ஸோ படத்துல வந்து ஏகப்பட்ட அடல் கண்டென்ட் எல்லாமே வந்து இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்ல, படத்துல வந்து ரத்தம் தெரியக்கூடிய காட்சிகளும் அதிகமாகவே இருக்கு. ஸோ ரொம்பவே ஒரு ராவான படம் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஓவராலா இந்த தாக்கட் படம் வந்து பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த படத்துல வரக்கூடிய ஆக்ஷன் சீக்வன்ஸுக்காக வேணா இந்த படத்தை நீங்க பார்க்கலாம். இல்ல இல்ல எனக்கு வந்து ரொம்பவே பொறுமை இருக்கு, நான் ஃபுல் படத்தை பார்த்தே தீருவேன் அப்படின்னு சொல்றவங்க தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் அது மட்டும் இல்ல, இந்த படத்தை வந்து தமிழ்ல கூட டப் பண்ணியிருந்தாங்க, யூடியூப்ல கூட ட்ரைலர்ஸ் எல்லாம் வந்து விட்டுருந்தாங்க, பட் ரிலீஸ் பண்ணும்போது ஹிந்தியில மட்டும்தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ தமிழ் ட்ரைலர் வந்து பார்க்கணும் அப்படின்னா யூடியூப்ல அவைலபிளா இருக்கு. அண்ட் இந்த படத்தை நீங்க பார்க்கணும் அப்படின்னா Z5 OTT-ல இப்போ அவைலபிளா இருக்கு ஹிந்தியில மட்டுமே. ஸோ செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வந்து லைக் பண்ணிடுங்க. நீங்க லைக் பண்றதன் மூலமா தான் நிறைய பேருக்கு இந்த ஒரு வீடியோ வந்து போய் சேரும். அண்ட் அது மட்டும் இல்ல, நம்ம சேனல் வந்து 1000 சப்ஸ்கிரைபர் கிட்ட நெருங்கிருச்சு. 900 சப்ஸ்கிரைபர் வந்து வந்துட்டீங்க, இன்னொரு 100 சப்ஸ்கிரைபர் மட்டும் வந்துட்டா 1000 ஆயிரும். ஸோ அதுக்கு வந்து வியூவர்ஸ் ஆன உங்களோட சப்போர்ட்டும் வந்து எனக்கு தேவைப்படுது. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.